Peppers Entertainment Television. Turn on the heat. Peppers TV இன் மோன்சை நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியோனாருடைய அன்பு வணக்கங்கள். இந்த ஜோதிட சாஸ்திரம்ன்றது அக்கல் சயின்ஸில் வரும்னு பல முறை நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஜோதிட சாஸ்திரம்ன்றது இந்த பேரா மெடிக்கல் ஃபோர்ஸ், பேரா ஃபாரன்சிக் ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கும் உபயோகப்படும்னு சொல்லியிருக்கோம். இந்த பேரா மெடிக்கல் ஃபோர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா மருத்துவ ஜோதிடம்னு பேர் இதுக்கு. இந்த மருத்துவ ஜோதிடம்ன்றது என்ன? மருத்துவம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மருந்து, அது உடல்நிலைக்கு பாதிப்புகளை சீர்படுத்துறத ஒரு டானிக்கு அல்லது ஒரு கேப்சூல் அல்லது ஒரு மாத்திரை அல்லது ஒரு ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய ரசாயனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மருந்து வந்து உடம்பை க்யூர் பண்ணுறது. அதே சமயத்தில் மருத்துவ ஜோதிடத்தில் என்ன சொல்கிறதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த உடல்நிலை சம்மந்தமான விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்கும், உங்களுக்கு ஹார்ட் எப்படி இருக்குது, லங்ஸ் எப்படி இருக்குது, வயிறு எப்படி இருக்குது, எந்த இடத்துல எந்த சம்மந்தமான கோளாறு வரும், அதுக்கு எப்போ எந்த வயசில் வரும், எவ்வளோ நாள் நீடிக்கும், அதனுடைய தீட்சிணியம் எப்படி இருக்கும், அது எப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப தொல்லையை கொடுக்கும், அது ஃபேட்டல் அதாவது உங்கள் வாழ்க்கையை முடிக்கக்கூடியதாக இருக்குமா அல்லது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் போகுமா, அறுவை சிகிச்சை வேண்டுமா வேண்டாமா, இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஜோதிடத்தில், மருத்துவ ஜோதிடத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா இந்த மருத்துவத்துக்கும் மனுஷனுக்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்றதை பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த பேராமெடிக்கல் ஃபோர்ஸ் அதாவது மருத்துவ ஜோதிடத்தில் இன்னொரு பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. அது என்ன பகுதின்னா இந்த மனநிலையை பற்றி சொல்கிறதுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை போல் எந்த சைக்காட்ரிக் சப்ஜெக்டும் கிடையாது. இன்றைக்கி இந்த சைக்காட்ரிக்னு சொல்லக்கூடிய மனநிலை பாதிப்புகளுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய வைத்தியம்னு பேர் இருக்கு. அந்த மனநிலை பாதித்தவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு பலவிதமான வைத்தியங்கள் பண்ணுறாங்க. அது இன்க்ரீஸிங் ப்ராப்ளம், நாளுக்கு நாள் ரொம்ப அதிகரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு பூதாகாரமான ப்ராப்ளமாக அது வளர்ந்துட்டுருக்கு. காரணம், மனிதனுக்கு வந்து இப்போது நிறைய வந்து பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு, தேவைகள் அதிகரிச்சிருக்கு, ஒரு போட்டா போட்டியாக வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கு. மின்காலம் மாதிரி ஒரு ஆலசியமாக ஒரு நிதானமாக எல்லாருக்கும் பொழப்பு நடக்கும், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும், எல்லாருக்கும் இருப்பிடம் இருக்கும்ன்ற நிலைப்பாடெலாம் மாறிப்போச்சு. அது தவிர பல விதமான சமுதாய சீர்கேடான எண்ணங்கள்லாம் மனதுக்குள்ளே பூந்துடுத்து, இதனால் வந்து தான் இந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளம், மனநிலை பாதிப்புகள்னு சொல்கிறோம். இந்த மனநிலை பாதிப்பில் முக்கியமானது வந்து இந்த சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், ஆங்ஸைட்டி சிண்ட்ரோம்னு பேருக்கு. இந்த ஆங்ஸைட்டி சிண்ட்ரோம்ன்றது வந்து ஒரு கவலை, அந்த கவலையோட கூட எதிர்காலத்தை நோக்கி ஒரு ஒரு கவலையான ஒரு சிந்தனையை கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஆங்ஸைட்டி சிண்ட்ரோம்னு பேர். ஒரு பதற்றமாகவே இருப்பாங்க, ஒரு பர்டர்ப்டாக இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவாங்க, இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து இந்த ஆங்ஸைட்டி சிண்ட்ரோம் இருக்கும், ரொம்ப அவசர அவசரமாக பேசுவாங்க, எப்போவுமே எதிர்காலத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க, நிகழ்காலத்தில் வாழ மாட்டாங்க, இப்படி ஓடிட்டே இருப்பாங்க, உடலையும் மனசையும் வருத்திட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவருடைய பாதிப்பை வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனுடைய நிலைப்பாட்டை கொண்டு ரொம்ப துல்லியமாக கணிக்க முடியும். உதாரணத்துக்கு அமாவாசை பௌர்ணமியில் தான் மனநிலை பாதித்தவர்களுக்கு அதிக தீட்சணம் ஏற்படுறது, அதுவே ஒரு பிரத்யட்சமான கை மேலே உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்காய் மாதிரி தெரிகிற ஒரு உண்மை. அதுக்கும் வைத்திய சாஸ்திரத்துக்கும் ஜோதிடத்துக்கும் இணைப்பு இருக்குன்றது அது ப்ரூவ் பண்ணும். அமாவாசையில் வந்து அதனுடைய தீட்சிணி ஜாதிக்கம், ரொம்ப நோய்வாய்ப்பட்டவர்கள் நோயுடைய சீற்றம் கூட, மனநிலை பாதிப்பு மனநிலையுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். சாதாரணமாக இருக்கும் கூட இன்றைக்கி கொஞ்சம் பர்டபிடாக இருப்பாங்க. இது ஏன்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய இடைப்பாடில் இருக்க விஷயந்தான் நம்ம வாழ்க்கையை வந்து கட்டுப்படுத்துறது, அதுதான் மெயின் கிரகங்கள், மாத்திருக்காரக்கன் பூமி பித்திருக்காரக்கன்னு பேர். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் மனுஷனை மனசையும் வந்து ஆட்டி படிக்கிறது, அதுதான் வந்து இந்த பொம்மலாட்ட பொம்மையை அந்த கயிறு வச்சுட்டு ஆட்டுற மாதிரி இருக்குது. அந்த பகுதியில் வந்து இந்த மனநிலை பாதிக்கும்போது அதில் வந்து இந்த இல்யூஷன்னு சொல்லுவாங்க, அது வந்து ரெண்டு விதமான இல்யூஷன் இருக்குது. இல்யூஷன்னால் நாம்ளாக ஏதோ நினச்சிக்கிறது, அப்புறம் அல்யூஷன் ஒன்று சொல்லுவாங்க, செல்ஃப் அல்யூசினேஷன் ஒன்று சொல்லுவாங்க. இந்த அல்யூஷன் செல்ஃப் அல்யூசினேஷன்னா மூளைக்கும் மூளையில் இருக்கிற பகுதியில் சில வந்து திரவங்கள் கெமிக்கல் சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரி இருந்தால் யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும், யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கும். நான் கடவுளோட பேசுகிறேன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் நான் கடவுளோட பேசியிருக்கேன்பாங்க, நான் இன்னும் பேசிகிட்ருக்கேன், கடவுளோட தினமும் நான் தொடர்பு கொள்கிறேன்பாங்க. இதெல்லாம் இந்த வந்து அல்யூஷன்ஸில் தான் வருது, இல்யூஷன்ஸ் அண்ட் அல்யூஷன்ஸ்.
அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சேஞ்சு இம்பேலன்ஸ் வந்து ஒரு வாட்டி வந்துட்டா அது போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை பாரு, அங்கே இருக்கான் பாரு, அவன் பேசுகிறான் பாரு, இதோ இங்கே இருக்கான் பாரு, பேசுகிறான்னு பாருங்க, இவங்களாக பேசிப்பாங்க, இவங்களாக பதில் சொல்லிட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு கமாண்ட் கிடைக்கிறது அவங்களுக்கு, அது வந்து ஒரு சுப்ரீம் கமாண்ட் மாதிரி. அது ஒரு சில கேஸில் வந்து நீ வந்து உயிரோடவே இருக்க மாட்டான், அந்த உழுந்து செத்து போயிடுன்னு வாங்க, அவங்க அதை செய்வாங்க, அவங்க வில்லிங்காக செய்வாங்க. அதை அந்த மாதிரி அளவுக்கு டேஞ்சரஸ் டிசீஸ் அது. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நான் பேய் பார்த்துருக்கேன், பிசாஸ் பார்த்துருக்கேன்வாங்க. இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. எவ்வளோ பாடுபட்டாலும் உங்களால் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. நான் நிச்சயமாக பார்த்துருக்கேன், நீ நம்பலைன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு போயிடுவாங்க. இது என்ன ஆகிடுதுன்னா, கொஞ்ச நாளில் அவங்க அதுக்கு டியூன் ஆகிடுறாங்க. அதில் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் வாழணுன்ற ஒரு கண்டிஷன் அவங்க மைண்டில் கண்டிஷன் ஆகிடுறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எவ்வளோ வாதங்களை கொடுத்தாலும் எவ்வளோ ப்ரூஃபை கொடுத்தாலும் நம்ப தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் ஒரு வார்ம்த் கிடைக்கிறது. அந்த குட்டையில் விழுந்துட்டாங்கன்னா எழுந்துருக்கு வராது, அது அப்படியே தான் இருக்கணும்னு இருக்கும். அதுலேருந்து எழுந்து வந்து ஜெயித்தவங்க நிறைய கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. அது வந்து அந்த உலகத்தில் பெரிய விஞ்ஞானியானவர் கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் 10-15 வருஷமாக இந்த மாதிரி இதில் சிரமப்பட்டிருக்கேன். அப்போ வந்து என்னுடைய மனைவி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, பட் அது உணரலை. நான் எங்கே என்ன பண்ணிவிடுவனோ, எதை ஒரு தீய செயலை செஞ்சிடணும்னு என்னை பாதுகாத்துட்டே இருந்திருக்காங்க. 24 hours என்னை வந்து விஜய் பண்ணியிருக்காங்க. அது போலாம் எனக்கு கோபம் தான் வரும், இவளுக்கு வேறு வேலையே இல்லையா, இனியே பார்த்துட்ருக்காள் என்ன. ஆனால் இப்போ தான் புரியுது ஹவு சீரியஸ் இட்டிஸ்ன்னு சொல்லி அதுலேருந்து வெளியில் வந்து யோகா தெரப்பி மூலமாக அது சரி பண்ணி உலக அளவில் பல அச்சீவ்மெண்ட்லாம் அவர் பண்ணியிருக்காருன்னு ஒரு செய்தி கூட இருக்குது. அப்போ இந்த மனப்பிராந்தின்னு சொல்லக்கூடியது, இந்த பேய் பிசாசுன்னு சொல்லக்கூடியது தான் ஒரு இல்யூஷனரின்னு சொல்லுவோமே தவிர, ஒரு ஆங்ஸைட்டி சிண்ட்ரோமில் சேருமே தவிர, ஃபியர் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோமே தவிர, ஒரு அன்சர்டனிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோமே தவிர, இது உண்மை அல்லன்றதை மக்கள் புரிஞ்சுட்டாலே பலவிதமான மனப்பிராந்திகளுக்கு நிவாரணம் கிடைக்கும். இந்த மனப்பிராந்தி அல்லது இந்த ரொம்ப ஸ்ட்ராங் ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க, கடவுள் இருக்கார், கடவுளோட பேசியிருக்கேன், அப்புறம் வந்து எங்கிட்ட பிரசன்னமாக இருக்கார், என்னோட அவர் சௌஜன்யமாக எப்பவும் பேசுகிறாரு, ஆஞ்சநேயரின் கூடவே இருக்காருலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த மைண்டினுடைய அந்த கெமிக்கல் சேஞ்சஸில் பாதிப்புன்றதை மக்கள் உணர்ந்தாங்கன்னா, இந்த மூட நம்பிக்கையினால் அவங்களுக்கு மேலும் தீங்கு விளைவிக்காமல் தக்க மருத்துவரோட அணுகி, அதாவது மனரீதியாக வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவரை அடங்கி அதை நீங்கள் நிவாரணம் பண்ணிட்டால் நிறைய பேருக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். இப்படிப்பட்ட நல்ல செய்திகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.